பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் 11, 12, 13, 14 நான்கு நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகளை தமிழகம் முழுவதும் இயக்குவதற்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தின் மூலமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் சென்ற ஆண்டு 11,651 பேருந்துகள் 3 நாட்களுக்கு இயக்கப்பட்டது. இந்த ஆண்டு 14,263 பேருந்துகள் 4 நாட்களுக்கு சென்னையிலிருந்து இயக்கப்பட இருக்கிறது. மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் 20,165 பேருந்துகள் சென்ற ஆண்டு, இந்த ஆண்டு 24,708 பேருந்துகள் இயக்குவதற்கு அரசு போக்குவரத்துக் கழகம் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. அதேபோல் சென்ற ஆண்டு 3 நாட்களில் முன்பதிவு செய்தவர்கள் 2,04,275 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். பயணம் செய்த பயணிகளுடைய எண்ணிக்கை 4,92,220. சென்ற ஆண்டு தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் போன்ற காரணங்களால் பயணிகளுடைய எண்ணிக்கை சற்று குறைந்திருக்கிறது. இந்த ஆண்டு 600,000 வரை இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதேபோல் மற்ற திரும்பி வருவதற்கு பண்டிகை முடிந்து சென்னைக்கு திரும்புவதற்கும் மற்ற ஊர்களிலிருந்து சென்னை வருவதற்கு உண்டான ஏற்பாடுகளையும் சிறப்பு பேருந்துகளையும் நாங்கள் முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக செய்திருக்கிறோம். பதினெட்டாம் தேதி இன்னொரு ஆய்வு இருக்குது. ரெண்டாம் தேதி, மூணாம் தேதி ஸ்பெஷல் கவுண்டர் ஓப்பனிங் வச்சுருக்கிறோம். வேறு ஏதாவது சார்? அது உங்களுடைய ரெகுலர் எப்பவும் போல ஆந்திரா மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும் ஓசூர் கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய மார்க்கங்கள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்தும், அதேபோல் மெப்ஸ் பேருந்து நிலையத்திலிருந்து, பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து ஈசிஆர் மார்க்கமாக செல்லக்கூடிய, அதாவது திண்டிவனம் சிதம்பரம் கும்பகோணம் செல்லக்கூடிய பேருந்துகள் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். பொதுமக்களுடைய வசதிக்காக தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லக்கூடிய பயணிகளுடைய வசதிக்காக கோயம்பேட்டிலிருந்தும் இயக்கப்படும். தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு முன்பாக இருந்தும் இயக்கப்படும். அது சென்ற தீபாவளியின் பொழுது அந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன் நாங்கள் முதலாக இயக்கும் பொழுது பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஏனென்று சொன்னால் அவர்கள் மின்சார ரயில் மூலமாக வந்து இறங்கிய உடனேயே பேருந்து ஏறிக்கொள்வதற்கு வசதியாக அந்த ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். அதேபோல் நம்ம கே கே நகர் பேருந்து நிலையத்திலிருந்தும் ஈசிஆர் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் கே கே நகர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மற்ற ஊர்களுக்கு, சேலம் கோயம்புத்தூர் போன்ற மதுரை போன்ற ஊர்களுக்கெல்லாம் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும். இது நீங்கள் தான் ப்ரெஸ் தான் சொல்லிட்டே இருக்கிறீங்க. இதாவது 1-2 இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுத்துடுறோம். இல்லை, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நாங்கள் வந்து எவ்வளோ பஸ் வேணாலும் ஆப்ரேட் பண்ணுறோம். குறைந்த கட்டணத்தில் எவ்வளோ பஸ் வேணாலும் ஆப்ரேட் பண்ணுறோம். போன வருஷம் 250 பேருந்துகள் ஆள் ஏறுறதுக்கெல்லாம் சும்மா நிறுத்தியிருந்தோம். தனியார் பேருந்துகளை விரும்பி போகிறவங்கள நாங்கள் போய் வேணான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது நாங்கள் அந்த பேருந்து கட்டணத்தை திருப்பி வாங்கி கொடுத்துருக்குறோம். பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஆனால் அது வந்து கான்ட்ராக்ட் கேரேஜ் வண்டி, ஃபிக்ஸேஷன் கிடையாது. ஆல் இண்டியா மோட்டார் ஆக்ட் படி அந்த வண்டிகளுக்கு இந்த ரூட்டு தான் வண்டி ஓட்டணும், அதுக்கு ஃபிக்ஸேஷன் பர்மிட் கிடையாது. குறிப்பிட்ட ரூட்டில் தான் ஓட்டணும், பர்மிட் கிடையாது, ரேட்டு கிடையாது. அவங்க இதுபோல் பண்டிகை நாட்களில் கொஞ்சம் அதிகமாக வாங்கிடுறாங்க. பண்டிகை இல்லாத நாளில் டீசலு கூட கிடையாது. அது நாங்களும் இந்த தடவை ஸ்லீப்பர் கோச் வண்டி போட்டிருக்கிறோம் கார்ப்பரேஷனில். அப்படி போடும் பொழுது எங்கள் கார்ப்பரேஷன் ஒரே மாதிரியான ஃபேர் இருந்தது. பீக் டேஸை தவிர, அதாவது
சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாட்களை தவிர மற்ற நாளில் எந்த மற்ற நாளில் வண்டி ரொம்ப ஃப்ரீயாக போயிடுச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலாக மூன்று நாட்களுக்கு அதே ஃபேரை வச்சு மற்ற நான்கு நாட்கள் 10% குறைச்சிருக்கிறோம். இப்போ அது மக்களிடத்தில் கொஞ்சம் வரவேற்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் பேச போகிறாங்க. பேருந்து கட்டணம்ங்கிறது ஒரு ரெப்யூட்டட் கம்பெனிஸ் அவங்கெல்லாம் ஒரே மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஒரு சில கம்பெனிகள் அந்த ஒரு வண்டி ரெண்டு வண்டியை லீஸுக்கு எடுத்து ஓட்டுறவங்க அது மாதிரி பண்ணிடுறாங்க. தெரிஞ்சுதுன்னா நடவடிக்கை எடுத்துறோம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் ரூல்ஸ். இந்தியன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி அந்த ஃபிக்ஸ் ரேட்டு ஃபிக்ஸே கிடையாது. ரேட்டு இப்போ ஒரு சென்னையிலிருந்து திருச்சிக்கு 600 ரூபா அப்படின்னு இருந்ததுன்னா 700 ரூபாங்கன்னா நடவடிக்கை எடுத்துடலாம். அவங்க 600க்கும் ஓட்டுறாங்க, ஒருத்தரும் பேசஞ்சர் இல்லை அப்படின்னா 300க்கும் ஓட்டிடுறாங்க. இந்த ப்ராப்ளங்கள் இருக்குது, நாங்கள் அது மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை இருக்க டோல் ஃப்ரீ நம்பர் போன வருஷமே கொடுத்துருந்தோம் சார். கமிஷன் சார் ஆர்டிஓ சார் எங்கே ஆ நாங்கள் நாளைக்கு கொடுத்துறோம். டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது இருக்குது, அந்த நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணால் ரெக்கார்டிங் திருப்பி நாங்கள் அது மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். எல்லா இடத்துலையும் இருக்குது. இதுவரைக்கும் என்னென்னலாம் இருக்கோ சிறப்பு கவுண்டர் இருக்குது, என்கொயரி டெஸ்க் இருக்குது, எல்லா இடத்துலையும் அதுக்கு உண்டான வசதிகள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதே போல் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு தெரியாமல் வந்துடுறாங்க, மெப்ஸ் போகிறவங்க வந்துடுறாங்க, குந்தமல்லி போகிறவங்க, மாதவரம் போகிறவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷட்டில் அடிக்கிறதுக்கு எம்டிசி பேருந்துகள் உள்ளேயே போக வேண்டியதில்லை. அவங்க வெளியிலேயே அதுக்கு என்கொயரி கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், போர்டு வச்சிட்றோம். அவங்கள அங்கேருந்து சிட் பண்ணுறதுக்கு நாங்கள் எம்டிசி பஸ் ஆப்ரேட் பண்ணுறோம். அதே போல் அங்கே கண்ட்ரோல் ரூம் காவல்துறை போக்குவரத்து காவல்துறை கண்ட்ரோல் ரூம் போட்டிருக்கிறோம். முதல்ல கிடையாது, போன வருஷம் போட்டிருந்தோம். கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அதே போல் டூ வீலர் ஹைவே பெட்ரோல் கொடுத்துருக்குறோம். அவங்க வயர்லெஸ் மூலமாக அப்பப்போ டிராஃபிக் ஆகும்பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே போல் எல்லா டோல்லையும் எங்களுடைய போக்குவரத்து ஆய்வாளர்கள் அங்கங்கே நிறுத்தப்பட்டு தனியாக 2 லேன் கொடுக்குறோம் பஸ்ஸுக்கு மட்டுமே. அப்படி இருக்கும் பொழுது அந்த மற்ற வாகனங்கள் நெரிசல் இல்லாமல் பேருந்துகள் எளிதாக வெளியே செல்வதற்கு வசதியாக அந்த சிறப்பு ஏற்பாடுகளை இந்த 4 நாட்களும் மாண்புமிகு அம்மானுடைய அரசு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க இந்த சிறப்பு ஏற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இது பொதுமக்கள் மத்தியிலும் ஓட்டுநர் நடத்துனர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. மற்ற நாளில் கூட சென்னையிலிருந்து வெளியில் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், ஆனால் அந்த பண்டிகை காலங்களில் நான் கோயம்பேட்டிலிருந்து ஊரப்பாக்கம் போனேன். நான் ஊரப்பாக்கம் போகிற 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் பஸ் வந்து நான் இங்கேருந்து இங்கே பார்த்த பஸ் அங்கே வந்துருச்சு, 1 மணி நேரம் 10 நிமிஷம். அதே போல் டிராஃபிக் ஏற்படக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயில், பெருங்களத்தூர் போன்ற இடங்கள் எல்லாம் பர்மனெண்ட்டாக எங்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அங்கேயே டியூட்டியில் இருக்காங்க. அதே போல் காவல்துறை சார்ந்தவர்களும் டியூட்டியில் இருக்காங்க. வண்டியில் ரோட்டில் போட முடியாது, டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதே போல் கனரக வாகனங்கள் உள்ளே வர்றதை நாங்கள் குறைச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால மக்கள் வந்து ஈஸியாக வெளியில் போக முடியும். அதே போல் காரில் போகிறவங்க இந்த ரோடு இல்லாமல் நம்ம ஈசிஆர் வழியாக போய் அங்கே செங்கல்பட்டு வழியாக போகிறதுக்கு உண்டான அறிவுறுத்தலும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அப்படி போகும்பொழுது அந்த சாலைகள் ஃப்ரீயாக இருக்குது. இது ரோட்டில் ஏற்படக்கூடிய நெரிசலுக்கு குறைப்பதற்காக நாங்கள் அந்த வசதியும் செய்திருக்கிறோம். அது எல்லா டிவிகளிலும் எல்லா நாளிதழ்களிலும் நாங்கள் அதை வானொலிக்கு எஃப்எம் ரேடியோவிலையும் அதை கொடுக்குறோம். இதனால் மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் எளிதாக விழாக்காலங்களில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு உண்டான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை மாண்புமிகு அம்மானுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. த டோல் ஃப்ரீ நம்பர் 1800-425-6151. இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர். இதில் கம்ப்ளைண்ட் பண்ணால் ரெஜிஸ்டர் ஆகிரும், ஆள் எடுக்க மாட்டாங்க. எந்த நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணால் ரெஜிஸ்டர் ஆகிரும், திருப்பி அதை நாங்கள் எடுத்துகிட்டு செக் பண்ணி அந்த வண்டி நடவடிக்கை எடுத்துருக்குறோம். அதிக கட்டணம் வாங்கின அந்த பயணிகளுக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருக்குறோம். கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து நாங்கள் அங்கேயே ஆஃபீஸர்ஸ் போட்டு மானிட்டர் பண்ணுறோம். எல்லா வண்டிகள்லையும் அந்த மாதிரி ஏறி செக் பண்ணி தான் அனுப்புகிறோம். அதனால் எந்த விதமான அது மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்காது. பதினொன்றாம் தேதி மொத்தம் எத்தனை பேருந்துகள்னு சொல்லியா? இல்லை அதில் இன்றைக்கி மீட்டிங்கில் சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்கிறோம் நாங்கள். ஏன்னா 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை எங்ககிட்ட இருக்கிற நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதை ஆல்ட்ரு பண்ணி அதுக்காக தான் ரீஷெட்யூல் போட போகிறோம். ரீஷெட்யூல் போட்டு டீட்டெயில் கொடுத்துறோம் நான். ஓகே.